வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்றைய நாள் அனைவருக்கும் நன்னாளாக விளங்க எல்லாம் வல்ல இறையாற்றல் துணை புரிவாராக. சவால்களை சமாளிக்க தெரிய வேண்டும் என்ற தலைப்பில் இன்றைய நாள் ஒரு நற்சிந்தனையை காணலாம். எப்போதுமே சரளமாக செயல்பட வேண்டும், வேகமாக செயல்பட வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒரே மாதிரியாக செயல்படுபவர்கள். இவர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால், பெரிய அளவில் சம்பாதிக்க வேண்டும் என்றால் கொஞ்சம் வித்தியாசமாக சிந்திக்கணுங்க. போட்டிகளை சமாளிக்கவும் அவங்க தெரிஞ்சிருக்கணும். பொருட்களை உற்பத்தி செய்து விற்பவர்கள் கூட ஒரே மாதிரியாக செயல்பட்டால் போட்டிகளை எப்போ சமாளிக்கவே முடியாது. காலத்திற்கு ஏற்றபடி மக்கள் விரும்பும் பொருட்களை உற்பத்தி செஞ்சு விற்றால் மட்டும்தாங்க அதில் வின் பண்ண முடியும். பெரிய கம்ப்யூட்டர்களை, விலை மிகுந்த கம்ப்யூட்டர்களை மட்டுமே தயாரித்து வந்த ராட்சச கம்பெனிகள் கூட காலத்திற்கு ஏற்றபடி மாற்றத்தால், அதாவது காலத்துக்கு ஏற்றபடி மாறாததுனால பெரிய அளவில் நஷ்டமடைந்திருக்கு. நாம் அதெல்லாம் பார்த்துருக்கோம் கடந்த காலங்களில். வீடுகளில் கூட கம்ப்யூட்டர்களை வாங்கி பயன்படுத்துகிறார்கள் என்பதால் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் பர்சனல் கம்ப்யூட்டர்களை தயாரித்து நிறைய விற்க தொடங்கியது. அதனால் இந்த கம்பெனி உலகின் மிகப்பெரிய நிறுவனமாக மாறியது. புது புது கண்டுபிடிப்புகளை புகுத்தி விற்பனை புகுத்தினதுனால விற்பனை பல மடங்கு அவருக்கு பெருகி போச்சு. கம்பெனியின் தலைவர் பில்கேட்ஸ் மிகவும் உலகிலே மிகப்பெரிய பணக்காரர் என்ற அந்தஸ்தை அவர் வந்து பெறுகிறார். இதனால் ஒருவர், எனக்கு ஓவியம் வரைய மட்டும்தான் தெரியும், ஆனால் அதில் என்னால் அதிகமாக பணம் சம்பாதிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாரு. அவர் ஒரு தத்துவ மேதையை சந்திக்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஓவியம் வரைவது என்பது உங்களுக்கு இயற்கையாக வந்த கலை. ஓவியம் வரைவது உங்களுக்கு இயற்கையாகவே வந்த கலை, அதை வச்சு நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியாவிட்டால் பொழுதுபோக்காக நீங்கள் ஓவியம் வரைங்க, பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேறு ஒரு தொழிலை தேர்ந்தெடுங்க அப்படிங்கிறாரு. உங்கள் கைகளை பயன்படுத்தி மட்டும் வேலை செய்பவர்கள் ஓவியர்களாக இருக்க வேண்டும் என்பதில்லை. அவங்க வந்து அழகிய மர வேலைப்பாடுகளை செய்ய தெரிஞ்சு கொள்ளலாம், இல்லை வீடுகளுக்கு மின் ஒயர்கள் அமைப்பதில் ஈடுபடலாம், கார் மெக்கானிக்காக மாறலாம். வேலை வேண்டும் என்று துடிப்பவர்களுக்கு எத்தனையோ வேலைகள் காத்து கொண்டிருக்குது. அதில் ஒன்று நீங்கள் கற்றுக்கிட்டு சுயமாக தொழில் செய்யலாம், இல்லைன்னா பெரிய கம்பெனியில் சேரலாம். திறமையுள்ளவர்களுக்கு எங்கும் வரவேற்பு காத்துட்ருக்குன்னு சொல்கிறார். சுலபமாக சரளமாக செயல்பட வேண்டும் என்பதற்காக உபயோகமற்ற தொழிலை செய்பவர்கள் மனம் மாற வேண்டும், வேறு வழியை கடைபிடிக்க முயற்சி செய்ய வேண்டும். அதாவது வெளிநாடுகளுக்கு சென்று வேலை செய்தால் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினைப்பவங்க கூட ஏதாவது ஒரு வெளிநாட்டு மொழியை கற்றுக்கொள்ளலாம். பிரெஞ்சு மொழி தெரிஞ்சிருக்கிறவங்க ஃப்ரான்ஸுக்கு போனால் வேலை கிடைக்கும். ஜெர்மன் மொழியை கற்றுக்கிறவங்களுக்கு ஜெர்மனியில் வேலை கிடைக்கும். இதற்காக அவங்க வந்து இன்ஜினியரிங்கோ டாக்டரோ படிக்கணுங்கிற கட்டாயம் கூட கிடையாது. கம்ப்யூட்டர் தெளிவாக தெரிஞ்சிருக்கணுங்கிற கட்டாயம் கூட தெரியாது. ஏன்னா நிறைய வேலைகள் தொழிலாளிகளுக்கு கூட வெளிநாடுகளில் வேலை நிறைய காத்துட்ருக்குங்க. அதனால் நம்ம திறமைகளை நாம் வளர்த்துக்கணும். நாம் செய்யும் தொழிலில் மற்றவர்களுக்கு போட்டியாக விளங்க வேண்டும் என்பது இப்போதைய தத்துவம். போட்டியை சமாளிப்பது என்பது வேறு, போட்டியை உருவாக்குவது என்பது வேறு. போட்டியை உருவாக்கியவர்கள் எப்பொழுதும் மற்றவர்களை மிஞ்சக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒவ்வொருவரும் ஒரு லட்சியத்துடன் செயல்பட வேண்டும். நமது லட்சியம், இலக்கு என்ன என்பதை யோசித்து முடிவு செய்து கொண்டு அதற்காக முழுமூச்சாக செயல்பட வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு வந்த பின் அதை முறியடிக்க வேறு சிந்தனைகள் குறுக்கிடக்கூடாது. இன்றைக்கி ஒன்று முடிவு பண்ணிட்டேன்னா நாளைக்கு அதை மாற்றலாம், நாளானிக்கு இதை பண்ணலாங்கிற அந்த மாறக்கூடாது. ஒன்றை முடிவு பண்ணிட்டீங்களா, ஃபுல் ஸ்டாப் வைங்க, வைக்கா அது வேறக்குள்ளே போகாதீங்க. முழு கவனமும் நாம் எடுத்த முடிவில் மட்டுமே இருக்க வேண்டும். தொடக்கத்தில் நாம் செய்யும் வேலை மெதுவாக இருந்தாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அது வேகம் அதிகரிக்கும். ஒவ்வொரு தொழிலிலும், விளையாட்டிலும் மற்றவர்கள் எப்படி செயல்படுகின்றார்கள் என்பதை கவனிக்க வேண்டும். நல்லா கூர்ந்து கவனிக்கணும். இதற்காக வெளியே போய் பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க.
உங்கள் வீட்லேயே உட்காந்து டெலிவிஷன்லேயே பார்க்கலாம். விமர்சனங்களை அவங்க சொல்கிறத கேட்கலாம், பத்திரிகைகள் படிக்கலாம். இப்போது கிரிக்கெட் பந்து வீசுபவர்கள் வந்து உலக புகழ் பெற்றவர்கள் எப்படி கவனமாக போஸ்ட்மேன்களை அடித்து அவுட் ஆக்குறாங்கங்கிறத நம்ம நல்லா கவனிக்கலாம். உலக புகழ் பெற்ற சுழல் பந்து வீச்சாளர் ஜோன் வார்ன், முத்தையா முரளிதரன், அனில் கும்ளே போன்றவர்கள் எப்படி வேகமாக செயல்படுகின்றார்கள் என்பதை பார்க்கும் பொழுது தான் அது புரியும். நாம் எந்த தொழிலில் இருந்தாலும் வேகமாக செயல்பட தொடங்க வேண்டும், கடினமாக எதையும் செய்து முடிக்க வேண்டும். சிலருக்கு இது தானாக இயற்கையாகவே வரும், பலருக்கு பழக பழக பழக்கத்தினால் மட்டுமே வரும். முயற்சி என்பது எப்பொழுதுமே நமக்கு உதவும் என்று சொல்லி இன்றைய நாள் ஒரு நற்சிந்தனையை இத்தோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.